இன்று நாம் அக்னி கோத்திரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அக்னி கோத்திரம் அப்படின்னு என்னென்னா, அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் ஒரு கட்டமாக ஒரு யாக குண்டம் மாதிரி ஒன்று ஆரம்பித்து 24 மணி நேரமும் அதில் வந்து நாட்டு மாட்டு எரு போட்டு, நெய் போட்டு, தேங்காவை போட்டு, பல்வேறு மூலிகைகளை போட்டு 24 மணி நேரமும் அக்னி கோத்திரம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு யாகம் நடத்திட்டே இருப்பாங்களாமா. இப்போல்லாம் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் நடத்துகிறோம், அதவே யாகங்கிறோம். ஆனால் அப்போது ஒரு குடும்பம்னா அவங்க வீட்டில் அந்த யாகம் வந்து எப்பொழுதும் நடந்துக்கிட்டே இருக்குமாம்மா. அப்படி யாகம் நடந்த வீட்டில் இந்த எக்ஸ் டிசீஸு, கோபாட் விஷவாயு, அணுமின் நிலைய கசிவு, இந்த மாதிரிலாம் இறக்கும் பொழுது, பல பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் இறக்கும் பொழுது, இந்த அக்னி கோத்திரம் பண்ணுறவங்க வீட்டில் மட்டும் யாருமே இறக்கலையாம்மா. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ், நெகட்டிவ் ஒன்று கூட உள்ளே வராதாம்மா. இப்போ தான் என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ டிசீஸ் வருது, பல ஆயிரம் பேர் சாவாங்க அப்படின்னு டபிள்யூஹெச்ஓவே சொல்லுது. இது ஒரு காமெடி. ஒரு நோய் இன்னும் வரவே இல்லை, வரதுக்கு முன்னாலேயே எக்ஸ் டிசீஸ் வரப்போகுது, உலகத்தில் பல ஆயிரம் பேர் சாக போகிறாங்க, பல கோடி பேர் சாக போகிறாங்க. அது என்னென்னு பார்க்க போகிறேன்னா, அது எப்படி நமக்கு தெரியும், அது யார் சொன்ன உங்களுக்கு? ஓகே, இது வேறு விஷயம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷவாயு கசிவு, அணு மின் உலை கசிவு, தொற்று நோய், கொள்ளை நோய், இதிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம மீண்டும் அக்னி கோத்திரம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும். அக்னி கோத்திரங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க, அது ஒரிஜினல் அக்னி கோத்திரங்கிறது வேறு. இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நண்பர் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த அக்னி கோத்திரத்தை சிம்பிளிஃபைடு அக்னி கோத்திரம், நம்ம ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் செய்கிற மாதிரி, அவர் ரொம்ப வருஷமாக ரிசர்ச் பண்ணி சிம்பிளிஃபைடு அக்னி கோத்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நாட்டு மாட்டு சாணி, தேங்காய் சின்ன துண்டு வெயிலில் காய வச்சுருக்கணும், கொஞ்சம் நெய், ஒரே ஒரு திரி, நாளே நாள் தாங்க. டெய்லி அக்னி கோத்திரம் பண்ணலாம். அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், நாட்டு மாட்டு சாணி முதல்ல நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாம் தயார் பண்ண முடியாது, நாட்டு மாடு வளர்க்கணும். எல்லோரும் இனிமேல் அவங்கவுங்க வீட்டில் ஒரு நாட்டு மாடாவது வளர்க்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். மாட்டோட அழிவு மனிதன் அழிவுக்கு சமம். ஒன்று வளர்க்கணும், இல்லை பக்கத்தில் யாராவது வளர்த்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கொஞ்சமாக டெய்லி சாணி வாங்கிட்டு வந்து அந்த சாணியை நம்ம பயன்படுத்தி, இங்கே பாருங்கள், இந்த நாட்டு மாட்டு சாணி வாங்கிட்டு வந்து இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, இட்லி தட்டில் இந்த மாதிரி ஷேப்பில், அதாவது கீழே வந்து தொட்டாங்குச்சி மாதிரி மொட்டையாக இருக்கணும், அப்படின் ஒரு குழி இருக்கணும், பள்ளம் இருக்கணும், ஓட்டை இருக்கணும், இந்த மாதிரி தயார் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நடுவில் ஓட்டை இருக்கணும், இந்த பக்கம் குளிக்கணும், இந்த மாதிரி தயார் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தேவைப்படும், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், ஒன்றில் வந்து ஓட்டை இருக்கக்கூடாது, கீழே அது நடுவில் ஓட்டை இருக்கணும், பின்பக்கம் போகக்கூடாது, இன்னொன்றில் இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ணிவிட்டு இந்த கீழே ஓட்டை இல்லாத இருக்கு இல்லைங்களா, ஏன்னா நெய் ஊற்றுருக்கு பாருங்கள், ஒரே ஒரு பஞ்சு திரி வச்சுக்கணும். பஞ்சு திரியை இதில் வச்சு நெய்யை கொஞ்சம் ஊற்றிடணும், அப்போ அது எரியதுக்கு தயாராகிடுச்சு. தேங்காவை ரெண்டு ரெண்டு சின்ன பீஸ் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கணும், இது ரெண்டு பக்கம் வச்சுக்கணும். இப்போது இந்த ஓட்டை இருக்கிற இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற ஓட்டை இருக்கிற இந்த நாட்டு மாட்டு சாணியோட வரட்டி எடுத்து இதுக்கு மேலே வைக்கணும். இந்த திரியை எரிய விட்டுறணும், எரிய விட்டு இப்படி மேலே வச்சுக்கிட்டு, இது எங்காவது உங்கள் வீட்டில் உரமாக வச்சிட்டிங்கன்னா, இது என்னங்க தெரியுங்களா, இது ஒரு டிசைனுங்க. இது ரொம்ப வருஷமாக நம்ம நண்பர் ஒருத்தர் பல பல விதவிதமாக செஞ்சு பார்த்து கடைசியாக இதை சக்ஸஸ் ஆகிருக்கு. சிம்பிளாக எதுக்குன்னா, மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆகணும்னா இந்த வடிவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு உரம் வச்சிட்டிங்கன்னா அந்த திரி எரிஞ்சு முதல்ல மேலப்பட்டு, ஒரு கொசு பற்றி எப்படி ஒரு பக்கம் பற்ற வச்சா ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகுது, அந்த மாதிரி மொத்தமாக சாம்பல் ஆகுங்க. அந்த வாசம் வீடு ஃபுல்லாக பரவும், எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லாம் மூந்து எல்லாம் பறந்துடும், நம்ம மூக்கோழியாக உள்ளே போகும். இதை மட்டும் டெய்லி ஒரு முறை ஒரு வீட்டில் பற்ற வச்சுட்டா இந்த நாட்டு மாட்டு சாணி, நெய், தேங்காய், அதில் வர அந்த வாசத்துக்கு,
வீடு பாசிட்டிவாக மாறிடும். இதை தொடர்ந்து தினமும் நாம் பயன்படுத்திட்டு வந்தால் ஒரு 6 மாதம் ரெகுலராக பயன்படுத்திட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த எக்ஸ் டிசீஸு, டெங்கு, சிக்கன் குனியா, மட்டன் குனியா, இந்த சில்லி சிக்கன் குனியா, அதுக்கப்புறம் இந்த அணு மின் கசிவு, கோபாட் விசவாயு, இந்த மாதிரி கேஸு கீஸு எதுவுமே வராதுங்க. அப்படி வந்தாலும் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் வரும், நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க. ஏன்னா இந்த வாசத்துக்கு அவ்வளோ போகிறோங்க. அக்னி கோத்திரங்கிறது பெரிய விஷயம், நான் மறுபடியும் சொல்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. மீண்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நாட்டு மாட்டு சாணி எடுத்துகிட்டு வந்து இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு வெயிலில் காய வைக்கணும். ஒன்றில் நடுவில் குழி இருக்கணும், ஆனால் ஓட்டை இருக்கக்கூடாது. இன்னொன்றில் குழி இருக்கணும், ஓட்டை இருக்கணும். ஓட்டை இல்லாததில் நெய்யில் இந்த திரிய வச்சு ரெண்டு பக்கம் தேங்காவை வச்சு, தேங்காய் துண்டை வச்சு எதுக்குன்னா நிற்கிறதுக்கு, இந்த ஓட்டை இருக்கிறத மேலே வச்சுனா விளக்கு மாதிரி ஆகிரும். இதை பற்ற வச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்ச சாம்பல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பொடி எடுத்து, இந்த பொடி பல்வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாங்க. இது ஒரு மூலிகை, நாட்டு மாட்டு சாணியில் உருவானது. இதை நீங்கள் விபூதியாக பயன்படுத்தலாம், வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்தலாம். பல்வேறு உபயோகங்கள் இருக்குது, எனக்கு சில விஷயம் தெரியல, தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அதை மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது பேர் தாங்க அக்னி கோத்திரங்கிறது. எனவே நாம் மீண்டும் அனைவரும் இந்த அக்னி கோத்திரத்தை ஆரம்பிப்போம். இதன் மூலியமாக வருகிற கொள்ளை நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வோம். மேலும் நாட்டு மாடுகளை வளர்ப்போம். நாட்டு மாடுகளை வளர்த்து அதையும் இனவர்த்தி செஞ்சு நாமளும் நல்லா இருந்து இந்த நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அக்னி கோத்திரத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். இது மினி சிம்பிளிஃபைடு அக்னி கோத்திரம்தான். ஃப்யூச்சரில் முழு அக்னி கோத்திரத்தையும் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம், மீண்டும் நம் பழைய வாழ்க்கையை வாழ்வோம். அப்பொழுதுதான் சுயசார்பு வாழ்க்கைக்கு நாம் தயாராக முடியும், மருந்தில்லாத உலகத்தை படைக்க முடியும்.